Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு தக்காளி பச்சடி எப்படி செய்யலாம் பாப்போம். அதுக்கு வந்து துவரம் பருப்பு ஒரு சின்ன கப் அளவு குக்கர்ல போட்டு மஞ்சள் பொடி போட்டு முக்கால் பதமா வேக வச்சுக்கணும். இதுல வந்து 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய், எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக பெருங்காய பொடி 1/4 டீஸ்பூன் அளவு, இது நல்லா பொரியட்டும். இப்போ வந்து பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், அதையும் வந்து உரிச்சிட்டு ரொம்ப நைஸாக இல்லை பாதி பாதியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி, நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் வந்து போட்டுக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ் வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகும். இந்த தக்காளி பச்சடிக்கு வந்து புளிப்பு தக்காளி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதாவது நாட்டு தக்காளி. பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் கீறி கீறிட்டு போடலாம், ஏன்னா அது ரொம்ப காரமாக இருக்கும். நான் அதனால இப்படி போட்டிருக்கேன். நீங்கள் மிளகாயோட காரத்தை பார்த்து நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகாய் பொடியெல்லாம் போட போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான். இப்போ வதங்கினது போதும். இதை வந்து அப்படியே பருப்பில் கொட்டிடலாம். இந்த பருப்புலேயே தண்ணி இருக்குது, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, அப்புறம் ரொம்ப தண்ணியாக போயிடும் பச்சடி. நீங்கள் வேணும்னா அப்புறம் இந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவே நல்லா வெந்து வந்ததுன்னா சரியாக இருக்கும் பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம வேக விட போகிறோம். இந்த பச்சடிக்கு தேவையான உப்பு இப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு நான் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ போடுறேன், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லாம் பச்சடியில் இறங்கும். இதில் தண்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட போடலாம், நீங்கள் நல்ல வாசமாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். குக்கர் வெயிட்லாம் போட வேண்டாம், சும்மா மூடி வச்சாலே போதும். இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நீங்கள் குக்கரில் வேணாலும் ஒரு சவுண்டு, உங்களுக்கு குழைவாக வேணும்னா ஒரு சவுண்டு வச்சு எடுத்துக்கலாம். காரம் பத்தலைன்னா தனி மிளகாய் பொடி கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம் பாருங்கள், நல்லா வந்துருச்சு திக்காக. இப்போ வந்து அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். இப்போ தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம், இட்லியோடு சாப்பிட்லாம், தோசை சப்பாத்தி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா புளிப்பு இருக்குது, பருப்பு இருக்குது, அதனால மைல்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லது. இதை எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.